ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் ஒரு டைப் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ பேலன்ஸ் உள்ள ஒரு 7 பார்ட் மட்டும் நான் சொல்ல போகிறேன். இன்னும் நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, பட் அது இனிமேல் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு அப்பப்போ அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் இருக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்ல போகிறதே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ சொல்ல போகிற எல்லா ஃபேப்ரிக்கையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பைண்ட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மாதிரி. ஸோ நான் சொன்ன எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்கையும் வந்து நீங்கள் ஒரு புக்கு மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் உள்ள ஒரு 7 ஃபேப்ரிக் பற்றி பார்த்துரலாம். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து லெதர். லெதர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தோல், அதாவது விலங்குகள்லேருந்து தோல்லேருந்து கிடைக்கிறது தான் லெதர் மெட்டீரியல். இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அந்த லெதர்லேருந்து நம்ம என்னென்ன தயாரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம நார்மலாக போடுற ஜாக்கெட்ஸ், அதாவது விண்டருக்கு போடுவோம் இல்லையா ஜாக்கெட், அந்த மாதிரி ஜாக்கெட், பெல்ட்டு, பர்ஸ், ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ், லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து அதுலேருந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதுதான் லெதர் மெட்டீரியல். நான் இப்போ சொல்ல போகிற எந்த 7 ஃபேப்ரிக்குமே என்கிட்ட வந்து ஃபேப்ரிக் கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் இமேஜாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெதருக்கும் நான் இமேஜே போட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஊல். இது வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போது ஸ்னோ அதிகமாக இருக்க ஏரியாக்கள், அதாவது பனி அதிகமாக இருக்க ஏரியாக்கள் தான் நம்ம இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்காக உதவும். இதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர், மப்ளர், க்ளவுஸ், அப்புறம் தலைக்கு போடுறதுக்கான குல்லா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுலேருந்து ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டு வகை, ஆடில் இருந்து கிடைக்கிற ரோமத்திலிருந்து நம்ம தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிறதுங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இது வின்டர் சீசனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காஷ்மீரா. காஷ்மீரா அப்படிங்கிறது வந்து ஒரு காஷ்மீரின ஆடு. இந்த ஆட்டிலிருந்தும் கிடைக்கிற ரோமத்தை வச்சு நமக்கு ஃபேப்ரிக் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபேப்ரிக்குமே நம்மளோட பாடியை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக தான், அதாவது இதில் வந்து பெட்ஷீட்டு, இது மாதிரி ஸ்வெட்டர்ஸ், இந்த மாதிரி ஐட்டமும் இதில் ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விஸ்காஸ். விஸ்காஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லுலோஸ், அதாவது இதுவுமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபைபர், அதாவது செல்லுலோஸ், மரத்தாது, அதாவது இந்த மரப்பட்டை, அந்த நார், இதுலேருந்துலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து கிடைக்கிறது. இந்த விஸ்காஸ் வந்து கிட்டத்தட்ட ரயான் மாதிரியே தான் இருக்கும், ரயான் மெட்டீரியல் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவுனுக்குலாம் வந்து லைனிங் கொடுக்கறதுக்கு அண்ட் ஷர்ட் மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு இந்த விஸ்காஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லினன். லினன் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டனை விட கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியல் இந்த மெட்டீரியல். இது வந்து 7000 BC, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே காட்டன் மாதிரி அந்த திக்னஸ் பொறுத்து நம்ம நிறைய இருக்குது. இப்போ சாஃப்ட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு, மீடியம்லேயும் கிடைக்கும், ஸ்ட்ராங்லேயும் கிடைக்கும். இது காட்டனை விட வந்து உங்களுக்கு காஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து இந்த 400, 500 இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரிஜினலானு தெரியல, பட் பியூர் லினன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இது காட்டன் மாதிரி, கிட்டத்தட்ட இதுவும் காட்டன் மாதிரியே தான். இதுவும் வந்து ஒரு ஆளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கிடைக்கிறது உங்களுக்கு. இதோட மரத்தண்டுகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ யூரோப் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து பனி இருக்கு இல்லையா, பனியில் வந்து உங்களுக்கு அதை வந்து ஊற வச்சு நார் ரெடி பண்ணுவாங்க. நார்மலில் ஆற்றுப்படுகை இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இதை ஊற வச்சு உங்களுக்கு நார் வந்து ரெடி பண்ணி இந்த ஃபைபர் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லினன் மெட்டீரியலோடது. இதுலேயும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து, இப்போ இதில் வந்து ஷர்ட்டு இல்லை பேண்ட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூட். ஜூட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சணல் மெட்டீரியல். இப்போ இந்த சணல் மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு வந்து பேக் வந்து நிறையா ரெடி பண்ணுறாங்க. இப்போ நிறைய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ்னு வந்து நிறைய ட்ரெண்டிங்காக வந்துகிட்டு இருந்தது. ஸோ இதுதான் ஜூட்லேருந்து நமக்கு ரெடி பண்ணுறது. இப்போ கொஞ்சம் ஒரு 1 இயர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஜூட் சாரின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ இதில் சாரியும் மேக் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த கோணி பையி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ஜூட்டில் ரெடி பண்ணுறாங்க. இதுவுமே வந்து ஒரு நேச்சுரல் ஃபைபர் தான் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேன்வாஸ். மோஸ்ட்லி எல்லாருக்கும் கேன்வாஸ் அப்படின்னாவே வந்து பேப்பர் கேன்வாஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இட்ஸ் மீன் நம்ம காலர், அந்த நெக் லைன்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வச்சிருப்போம் இல்லையா, பேப்பர் கேன்வாஸ் பேஸ்ட் மாதிரி ஒட்டு உங்களுக்கு நமக்கு அது அயன் பண்ணோன்னா. ஸோ அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலி அது கிடையாது. இப்போ நான் சொல்கிற வருது கேன்வாஸ்ங்கிறது காட்டனில் வருது. ஸோ இதுவுமே ஒரு வகையான ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக் தான். கொஞ்சம் திக்னஸோட உங்களுக்கு இது கிடைக்கும். இதுலேயுமே உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இப்போது அந்த ஷூ, பேகு, பேக் பேக்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த காட்டன் பார்க்குறதுக்கு. அந்த த்ரெட்டோட டென்சிட்டி
டென்சிட்டி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.